வணக்கம் மக்களே, பைக்ஸ் அண்ட் ரைட்ஸ்லேருந்து நான் உங்கள் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபப்ளிக் டே அன்னைக்கு சென்னை ராயல் ரைடர்ஸ் கூட நான் போன ரைட் பற்றி தான். என்னடா சண்டே சண்டே லாக்டவுன் போட்டாங்களே, இந்த வருஷத்தில் ஒரு ரைடு கூட போலியேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் நம்ம கேப்டன் குரூப்பில் நச்சுன்னு ஒரு மெசேஜை போட்டார். குரூப்பில் மெசேஜை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே 55 பேர் சடசடன்னு ஆஜராயிட்டாங்க. அப்படியே ரைடுன்ற சாக்கில் காலையில் 4 மணிக்கு எழும்பி பைக்கை கொஞ்சம் தூசி தட்டி ரைடுக்கு ரெடியாகி அசம்பிளி பாயிண்ட்டுக்கு ஒரு 5 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். 5 மணி எப்படா 6 மணி ஆச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் கும்பல் கும்பலாக நின்று ரொம்ப நாள் கழித்து பார்த்த சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ரைடுக்கும் ஆஸ் யூஷுவல் நிறையா ரைடர்ஸ் ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைஸ் ரைடு மாதிரி. ஸோ இந்த நிமிஷம் தான் நாங்கள் எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரிய போகுது. வருகிடம் தாண்டி சிங்கப்பெருமாள் கோயிலில் வி ஆர் அரேஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளாக் ஹோஸ்டிங் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட். ரைடுக்கு தேவையான மற்ற விஷயங்களையும் மொத்தமாக ஷேர் பண்ணிட்டு கியர் அப்னு சொல்லிட்டாரு நம்ம கேப்டன். மொத்தமாக ஒரு 50+ ரைடர்ஸ் மினி ட்ரெயின் மாதிரி ஒரு கான்வாய் ஃபார்ம் பண்ணி ரைட் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக நின்றுட்டு இருக்கோம். அப்படியே ஏர்லி மார்னிங் அதுவுமா விண்டான் ஃபேஸை ஃபீல் பண்ணி ஜாலியாக டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டு ஃபிளாக் ஹாய்ஸ்ட்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். டீ காஃபி மட்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் தர் இன்னொரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாய்ராம் நகர் மக்கள், சிஆர்ஆர் மக்கள் எல்லாம் ஒன்றா கேதர் ஆகவும் ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோட நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஷிப்பை பண்றது ரொம்ப டஃப். பட் எல்லா கோ பேசஞ்சர்ஸ் அஸ் வெல் அஸ் எல்லா க்ரூ மெம்பர்ஸும் அதுக்கு ஒத்துழைச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ராம் நகர் அவங்க மக்களுக்கு மிக்க நன்றி இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இது வந்து எங்களுக்கு கன்சிகூட்டிவ் செகண்ட் இயர், ஐ மீன் போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் வந்தோம், இப்போ செகண்ட் இயர் வந்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் அஸ் யூனோ அஸ் அ கிளப் எங்களை வந்து இன்வைட் பண்ணதுக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஆல் மை பிரதர்ஸ் யூனோ ஹூ ஆர் கேம் ஹியர் ஃபார் தி ரிபப்ளிக் டே அண்ட் தேங்க்ஸ் டு யூனோ திஸ் ஏரியா மக்கள். Thank you sir, thank you. Special thanks to Raj Traders, Ramesh Rao bro, thank you. Thanks brother. இப்படி அருமையாக ஒரு ஃப்ளாக் ஐஸிங்கை முடிச்சுட்டு ஸ்வீட்டு லட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். வந்த ரைடர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இட்லி பொங்கல் பூரின்னு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. ஒரு செம்ம கட்டு கட்டிட்டோம். ரிபப்ளிக் டே அருமையாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இருங்க இருங்க, ரைடுன்னு முடியல, இங்கேருந்து அடுத்த ஒரு செம்ம லொக்கேஷனுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். சென்னையில் இப்படி ஒரு ஹிடன் ஸ்பாட் செம்ம லொக்கேஷன் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உங்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி தெரியும்னா கீழே கமெண்டில் போடுங்க, லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஷார்ட் ரைட், ஒன் டே ரைட், பிரேக்ஃபாஸ்ட் ரைட், இந்த ரைடு நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடலாம். பட் இந்த ஷார்ட் ரைடோட முக்கியமான நோக்கமே என்னென்னா, நியூ ரைடர்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஃப்ரெஷ் ரைடர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நம்ம கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் கூட ஈஸியாக மிங்கிள் ஆகிறது கொடுக்குற ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் கம் ரிபப்ளிக் டே ரைட ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம், என்னோட பிளாக் பேந்தரும் 10,000 கிலோமீட்டர்ஸ் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி இந்த நாளை இன்னும் மறக்க முடியாத நாளா மாத்திருச்சு. தட்ஸ் இட் கைஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரம் பிரைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பைட்ஸ் அண்ட் ரைட் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.